வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த கண்டென்ட்டில் நான் இப்போ சொல்ல போகிற காதல் கதையை பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. கொடூரத்தோட உச்சகட்டமாக இருந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நீங்கள் இது வரைக்கும் நிஜ வாழ்க்கையிலையும் சினிமா படங்கள்லையும் பலவிதமான காதல்களை பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டில் பார்க்க போகிற ஒரு காதல் இருக்கு, இதை எந்த ரகத்தில் எடுத்துக்கிடுதுன்னு கண்டிப்பாக உங்களாலே தெரியாதுங்க. இந்த வழக்கு ஆரம்பித்து ஒரு 2-3 நாட்கள் கடந்து போகிறப்ப நாம் இதை ஃபாலோ பண்ணுறப்ப அந்தளவு வீரியம் புரியல. அதுக்கப்புறம் விசாரணையில் ஒரு விஷயமா வெளியே வர வரதான் அட்டா பாவீங்களா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தோணுச்சிங்க. அப்பேற்பட்ட விஷயமா இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே ஒரு ஜோடி, இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஷரண் ராஜ். இவர் கேரளாவோட பாறசாலை மூரியங்கரை அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர். இவர் பிஎஸ்சியில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவர். இந்த நெய்யூரில் இருக்க ஒரு ப்ரைவேட் காலேஜில் இவங்க இருக்காங்களே, இவங்க பேர் கிரீஷ்மா. இவங்க இந்த களியக்காவிலி அருகில் இருக்க ராமவர்மன் சிறை அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பார்டர் பகுதி. ஷரண்ராஜ் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வழியாக தான் தினமும் கல்லூரிக்கு போயிட்டு வந்திருக்காப்புல. போயிட்டு வர்றப்ப இவங்களை பார்த்துருக்காரு, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது அப்படியே மெல்ல மெல்ல நட்பாக வளர்ந்து வருது. அந்த நட்பு எங்கே போய் காதலாக முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷரண் அவர்களுக்கு இந்த ரெக்கார்டு எழுதுகிற வேலை நிறைய இருக்கும். ஏன்னா பிஎஸ்சி படித்தவர்களுக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்புறேன். இந்த ரெக்கார்டை ஷரண் அவர்கள் இந்த கிரீஷ்மா கிட்ட தான் கொடுத்து எழுத சொல்லுவாப்பிலையா, எனக்கு இது போல் எழுதி கொடு எழுதி கொடுங்க, அவங்களே தொடர்ந்து எழுதி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு கட்டத்தில் அப்படியே பழக்கம் அதிகமாகி காதலில் போய் முடிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்தில் ஷரணும் கிரீஷ்மாவும் கிட்டத்தட்ட 1.5 வருஷங்களாக காதலிச்சிருக்காங்க. இவங்களோட காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிஞ்சதாக கூட இப்போதைக்கு ஒரு தகவல் இருந்துகிட்டு இருக்குங்க. அந்த சந்தேகம் யார் வருது நான் போக கண்டன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கடந்த 14ஆம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது போல் நீ கொடுத்த ரெக்கார்ட் நோட்டை நான் முடிச்சிட்டேன், வீட்டில் வந்து வாங்கிக்கோ, யாரோ இல்லை வீட்டில் நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்ட்டு கிரீஷ்மா ஷரண்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஷரணோட என்ன பண்ணியிருக்காப்லையா, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு பைக்கில் போயிருக்காங்க. வீட்டுக்கு கிட்ட போனதை பைக்கை நிறுத்திட்டு ஷரணோட ஃப்ரெண்டு வெளியே நின்றுருக்காப்புல. ஷரண் மட்டும் வீட்டுக்குள்ளே போயிருக்கார். வெளியே நின்றுட்டு இருந்த ஃப்ரெண்டும் சரி சீக்கிரம் வெளியே வந்துடும் அப்படின்ட்டு அவரோ காத்துக்கிட்டே இருந்திருக்காரு. திடீர்னு உள்ளேருந்து வெளியே ஷரண் வர்றப்போ பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்தபடியே வந்திருக்காரு. அதை பார்த்து அந்த ஃப்ரெண்டு என்னடா வாந்தி எடுக்கிற அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அதுக்கு ஷரணும் இல்லை எதுவும் இல்லை வா போகலாம் அப்படின்ட்டு பைக்கில் ஏறி உட்காந்து கிளம்பிட்டுருக்காங்களாம். ஸோ இந்த இடத்துல நண்பன் கேட்டப்ப வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருந்திருக்காப்புல ஷரண். சரி ஓகே, அந்த நண்பரும் ஏதோ சாதாரணமான வாந்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காப்புல. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவருக்கு குணமாகலைங்க, உடல்நிலை கொஞ்சம் மோசமாக ஆரம்பிச்சிருக்கு ஷரணுக்கு. அதுவும் வாந்தி எடுக்கிறது வீட்டில் போய் நிறுத்தலையா தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காப்புலையா. அதுக்கப்புறமா பயந்து போன வீட்டில் இருக்கவங்களாம் அவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க. இவரோட அந்த பாறசாலை பகுதி இருக்குல்ல, அங்கே இருக்க அரசு மருத்துவமனையிலேயே ஷரணை அனுமதிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நாள் என்னாகுது, ஷரணோட அந்த வாய்ப்பகுதி இருக்குல்ல அங்கே புண்கள் ஏற்பட்டிருக்குங்க. இந்த ஊன்ஸ் கொஞ்சம் அதிகமாக அங்கங்கே வந்துட்டுருக்கு. இதை பார்த்து அவங்க இன்னும் பயந்துட்டுருக்காங்க வீட்டில் இருக்கவங்க. அதே நேரம் ஷரணோட இதுக்கு முன்னாடி இருந்த உடல்நிலை இன்னும் மோசமாக ஆரம்பிச்சிடுச்சு. பயத்தில் என்ன பண்ணுறாங்க, திருவனந்தபுரத்தில் இருக்க அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக ஷரணை அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது ஷரணோட வயிற்றுப்பகுதிக்குள்ளே இருக்க உள்ளுறுப்புகள் செயலெடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஒன்று ஒன்றா. இறுதியில் சிகிச்சை பலன் அளிக்கலை, ஷரண் மரணம் அடைஞ்சிட்டார். அவர் இறந்தது எப்போ, கரெக்டாக 25ஆம் தேதி. ஓகேவா, அந்த டேட்டை மைண்டில் வச்சுருக்கீங்க. இந்த நேரத்தில் ஷரணோட அப்பா ஜெயராஜ் அப்படின்றவர் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போகிறார். என் பையனோட சாவில் மர்மம் இருக்குது, இதை போலீஸார் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு ஒரு புகாரை பதிவு பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த புகாரை பதிவு பண்ணுறப்ப முகாந்திரம் ஒன்றும் கண்டிப்பாக தேவை, யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு போலீஸ் கேட்பாங்களே. அப்படி கேட்டப்ப ஜெயராஜ் அவர்கள் சொன்ன பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரீஷ்மா இருக்காங்களே அவங்களோட பேரை சொல்லியிருக்காப்புல. ஸோ இதனால தான் சொன்னேன் முதலே உங்கள் வீட்டுக்கு மேபி உங்களோட காதல் கதையை தெரிஞ்சிருக்கலான்னு சொல்லிட்டு. இவர் எப்படி கிரீஷ்மான்னு சொல்லியிருக்காருனா, ஷரண்கிட்ட ஹாஸ்பிட்டலில் ஜெயராஜ் அவர்கள் பேசியிருக்காப்பில்லையா, அப்போ ஷரண் ஒரு உண்மையை சொல்லியிருக்காராம், இது போல் நான் கிரீஷ்மா வீட்டுக்கு போனேன்ப்பா, அங்கே ஜூஸ் கொடுத்தா நான் குடித்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு உடம்பு ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு ஷரண் சொல்லியிருக்காப்பில்லையா. ஸோ இதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் இந்த பொண்ணு எதனா பண்ணியிருப்பாங்கன்னு டவுட்டில் ஜெயராஜ் அவர்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. பாறசாலை போலீஸார் இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு வழக்காக பதிவு பண்ணி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் மருத்துவர்கள் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியே வருதுங்க. ஷரணோட உடம்பில் விஷமேறிய தடம் இருக்கிறதா ஒரு பகீர் விஷயத்தை சொல்கிறாங்க. போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு கிட்டத்தட்ட இந்த கேஸில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யூகிக்கிற அளவுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருச்சு. உடனடியாக கிரீஷ்மாவை தேடி போகிறாங்க, அவங்கள பிடிச்சி விசாரிக்கவும் ஆரம்பித்தாங்க. அப்போ கிரீஷ்மா என்ன சொல்லியிருக்காங்க, ஆமாம் சார் அன்றைக்கி என் வீட்டுக்கு வந்தாப்புல வந்த அவருக்கு நான் கசாயம் காய்ச்சி கொடுத்தேன், அது கசப்பாக இருந்துச்சு, அதனால் அந்த கசப்பு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜூஸை கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு பிற்பாடு தான் அவருக்கு ஏதோ உடம்பு பண்ணுறதா சொன்னாப்புல ஏதோ வலி ஏற்படுச்சுன்னு சொன்னார். நான் அதுக்கு பிற்பாடு தான் அந்த ஜூஸ் அடைக்கப்பட்டிருந்த பாட்டில் இருக்குல்ல அதை பார்த்தேன், அதில் அது எக்ஸ்பைரி ஆகியிருந்ததாக போட்டிருந்துச்சு, காலாவதி ஆகிட்டு தான் போட்டிருந்துச்சு, நான் பார்த்து அதிர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரீஷ்மா இந்த விஷயத்தை சொன்னதும் போலீஸார் அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, இல்லையம்மா டாக்டர்ஸில் ஏதோ விஷமேறின தடம் உடம்புல தெரியுறதா சொல்லியிருக்காங்க,
விஷம் எதனா அதில் மிக்ஸ் ஆகிருக்குமோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அதுக்கு கிரீஷ்மா அப்போ சொல்லியிருக்காங்க, இல்லைங்க என் வீட்டில் விஷ பாட்டில் அதுவும் கிடையாது, விஷமாக நாங்கள் யாருமே பயன்படுத்த மாட்டோம் வீட்டில். அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அந்த ஜூஸ் தான், அதுதான் எக்ஸ்பைர் ஆகியிருக்கு, அதை கொடுக்க போய் தான் இது போல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க முதல்ல. இந்த சமாளிப்போட அடுத்த கட்ட நீட்சியாக பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதுருக்காங்க கிரீஷ்மா, என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள் சார், என்னோடய காதலன் இறந்ததுக்கு நான் தான் காரணம், ப்ளீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அப்படி அழுதுருக்காங்களாம். போலீஸாருக்கு எங்கேயோ ஒரு டவுட்டு இடிச்சிட்டே இருந்திருக்கு. அவங்களோட பிஹேவியர், ஏன்னா எவ்வளோ வழக்குகளை பார்த்துருப்பாங்களா, எவ்வளோ விசாரணைகளை, பிஹேவியர் ஒரு மாதிரி இருந்திருக்கவே அவங்களுக்கு சந்தேகம் அதிகமாகிட்டுருக்கு. அந்த சந்தேகம் எப்போ போலீஸாருக்கு பெருசாக மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரிம்மா அந்த ஜூஸ் பாட்டில்னு சொல்லியம்மா, அந்த பாட்டிலை காட்டுமா, நாங்கள் பார்த்து அதை வச்சு நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க, இல்லை சார் எனக்கு கோபத்தில் அந்த பாட்டிலெல்லாம் தூக்கி சாக்கடையில் வீசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எக்ஸ்பெரியான ஒரு விஷயத்தை அவரோட காதலனுக்கு கொடுத்துருக்காங்களா, இதனால் ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக, தாமேலே ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக அதை தூக்கி சாக்கடையில் போட்டாங்களாம். போலீஸாருக்கு டவுட்டு ஃபுல்லாக வந்துருச்சு. ஓகே, பொண்ணு சொல்கிற எல்லா தேரியும் நம்ம நம்பணும்னு பார்க்குறாங்க, ஆனால் எங்கேயோ ஒரு பிசுறு தட்டுதுன்னு தொடர்ந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒழுங்காக இதே போல் விசாரிச்சுருந்தா வேலைக்காவாதுன்னு கிடுக்கு இப்படி விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுல்லாக கிராஸ் குவஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பல தகவல்கள் வெளியே வந்திருக்காங்க. அந்த தகவல்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். சத்தியமாக இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கூட மாட்டீங்க, அப்பேற்பட்ட தகவல்களாக இருக்குது. இந்த கசிஞ்சிருக்க தகவல்களை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, சரணும் இந்த கிரீஷ்மாவும் உயிருக்குயிராக லவ் பண்ணியிருக்காங்களாம். ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டுருக்காங்களாம். கிரீஷ்மாவுக்கு ஜோதிட மேலே அதீத நம்பிக்கை இருந்திருக்கான். சரணும் ஜோதிடரை தெரிஞ்ச ஒரு ஜோதிடரை போய் நேரில் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்களோட ஜாதகத்தை காமிச்சிருக்காங்களாம். காண்பிச்சதும் அந்த ஜோதிடர் சொல்லியிருக்காப்பிலையா, இல்லைம்மா நீங்கள் வந்து திருமணம் பண்ணிட்டீங்கன்னா மொதல் திருமணம் நிலைக்காது, உங்கள் கணவர் உயிரிழந்துருவார், ரொம்ப ஷார்ட் பீரியடில் உயிரிழந்துருவார் அப்படின்னு சொல்லி ஒரு பயிரை கிளப்பியிருக்காங்களாம். இதனால் பயந்து போன கிரீஷ்மா இருக்காங்க பாருங்கள், அவங்க தன்னுடைய எதிர்காலத்தை நினச்சி கலக்கமடைய ஆரம்பிச்சுட்டு இருக்காங்களாம். சரி நம்ம இதுக்கு பரிகாரம் செய்யணுமே, என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஷரணோட ஞாபகம் வந்திருக்கான். சரி நம்ம காதலில் தான் ஷரோன் இருக்காப்லையே, மொதல் திருமணமாக ஷரோனை திருமணம் பண்ணி அவர் மாண்டு போயிட்டா அதுக்கப்புறம் நமக்கு இருக்க வாழ்க்கை நிலைக்கிற வாழ்க்கையாக மாறிடுமே, இன்னொருத்தர் கூட கல்யாணம், அப்படி இருக்கிறப்ப நம்ம இவரை வச்சு பரிகாரம் பண்ணலான்னு இவங்க முடிவு எடுத்ததா சொல்லப்படுது. எப்பேற்பட்ட முடிவு பார்த்தீங்களா, கடந்த மாதம் ஷரோனும் கிரீஷ்மாவும் சந்திச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சந்திப்பே கிரீஷ்மாவோட ஏற்பாட்டில் நடந்த ஒரு சந்திப்பான். அந்த நேரத்தில் ஷரோன் கிட்ட போயிட்டு என்னை திருமணம் பண்ணிக்கோ திருமணம் பண்ணிக்கோன்னு அவ்வளோ வற்புறுத்திருக்காங்களாம். ஷரோனும் எதுக்கு இப்போ அவசரப்பட கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாட்கள் போகட்டும் பண்ணிக்கலாம்னு அவரோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கானா, அவங்க கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க விடாமல் தொடர்ந்து கிரீஷ்மா. ஆக்சுவலாக சம்பிரதாயமாக அவங்க கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஜோதிட மாற்றத்தில் கனெக்ட் பண்ணால் புரியும் நம்புறேன், சரின்ட்டு இவர் என்ன பண்ணியிருக்காப்புல, சரி வா திருமணம் தான் நீ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாலையை மட்டும் ரெண்டு பேரும் மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு இதுவே திருமணம் சொல்லிட்டு அவங்க டிக்ளேர் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ண இந்த விஷயத்தை யாருக்கிட்டேயும் சொல்லாமல் அப்படியே ரகசியமாக பாதுகாத்துருக்காங்க. இந்த அளவுக்கு அன்யோன்யம் இருந்ததுனால தான் கிரீஷ்மா தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டதும் இவர் அங்கே போயிருக்காரு. ஸோ ஒரு முடிச்சு அவிழ்க்கப்பட்டுருச்சு. கரெக்டாக கடந்த 14ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷரோனை வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இவங்க அழைச்சிருக்காங்க. முதல்ல சொன்ன பாருங்கள் ரெக்கார்ட் நோட் மேட்ரு, அது இங்கே தான். இவங்க அப்போ தான் ஷரோனை வீட்டுக்கு அழைச்சிருக்காங்களாம். வீட்டுக்கு வந்த ஷரோன் கிட்ட ஒரு கசாயத்தை காய்ச்சி அதை கொடுத்துருக்காங்களாம், அதில் பூச்சி மருந்து கலந்துருக்காங்களாம். ஸோ ஜூஸ் பாட்டில்ன்ற ஒரு என்ட்ரி இங்கே கிடையாது, இதுக்கப்புறம் தான் அதை பற்றி நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த கசாயத்துலேயே பூச்சி மருந்தை கொடுத்துருக்காங்க, ஏன்னா கசாயம் ஆல்ரெடி கசப்பாக இருக்கும், அதில் நீங்கள் பூச்சி மருந்து கலந்திங்கன்னா உங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும். இந்த கலந்து அந்த கலவை இருக்குல்ல, அதை கொண்டு போய் ஷரோன் கிட்ட கொடுத்துட்டு விளையாட்டாக ஒரு பேச்சை போட்டிருக்காங்களாம். யார், கிரீஷ்மா, நீ இவ்வளோ கசப்பாலாம் குடிப்பியா, உன்னால் முடியுமான்ற மாதிரி விளையாட்டாக பேசியிருக்காங்களாம். நம்ம பசங்க சொல்லவே வேணும், இதுமாரி யாரா சவால் விட்டானா உடனே வாங்கி குடிப்போல, அதே வேலையை தான் ஷரோன் பார்த்துருக்காப்புல. அவரு ஓகே நம்மளால் ஏதோ சவால் விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி மட மடம் குடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தான் விஷம் உடம்புல ஏறி அவர் மாண்டு போயிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு தகவலும் கூடுதலாக வெளியே வருது பார்த்தீங்கன்னா, கிரீஷ்மாவோடு இவர் நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் நிறைய அவர்கிட்ட இருந்திருக்கு. ஒருவேளை அது வெளியே போகாமல் இருக்கணும், இவரை பற்றி வெளியே தெரியாமல் இருக்கணுன்றதாக கூட மேபி கிரீஷ்மா அது போல் பண்ணியிருக்கலான்னு ஒரு கூட்டம் நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்களும் விசாரணை மூலமாக போலீஸாருக்கு தெரிய வருதா, அவ்வளோதான், கிரீஷ்மாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டேஷனில் அவங்கள வச்சுருக்காங்க. ஸ்டேஷனில் வச்சுருந்தா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பயன்படுத்தின கழிவறையில் எந்த விதமான அந்த லிக்விடான பொருளும் கிடையாது, ஆனால் பக்கத்தில் இருந்த ஒரு கழிவறைக்குள்ளே லைசால் இருந்திருக்குங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க குடித்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் உள்ள ஸ்டேஷனில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சதோ பதறி போயிட்டு, ஏன்னா அவங்களோட கஸ்டடியில் இருக்காங்க, போலீஸ் கஸ்டடியில், இவங்களுக்கு என்னென்னா அவங்க தான் பதில் சொல்லணும் நாளைக்கு. அவங்க பதறி போயிட்டு இவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு இவங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லதாக இருக்காங்க, பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போலீஸார் இதை சார்ந்த சந்தேகம் தெரிவித்தாங்க, இதுவோ நாடகமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க முதல்ல விசாரணை பண்ணுறப்ப ஜூஸ் பாட்டில் அது இதுன்னு சொன்னாங்க,
ஆனால் உண்மை என்ன வெளியே வந்துச்சு, இவரது போல் கசாயத்துக்குள்ளே அந்த பூச்சி மருந்தை கலந்து கொடுத்துருக்காங்க, அதை குடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் தான் ஜூஸ்ன்ற விஷயமே உள்ளே வருது, இனிப்புக்காகனு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஆரம்பத்தில் அவன் சொன்னது எக்ஸ்பிரியான ஜூஸை கொடுத்துட்ற சார் அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்னவாக இருந்திருக்கு, அவருக்கு பூச்சி மருந்து கலந்து அந்த குறிப்பிட்ட கசாயம் இருக்குது, அதனால் ஏற்பட்ட கசப்புத்தன்மையை அடக்கிறதுக்கு அந்த ஜூஸை குடிச்சிருக்காப்புல, எங்கெங்கே சுற்றி போயிட்டு வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு, நான் இது போல் கிரீஷ்மா வீட்டில் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய நிகழ்வு அரங்கேறி இருக்கா, இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதே வீடியோ தான், அதாவது ஜூஸ் சேலஞ்ச் அப்படின்ற பேரில் ஷரோன் ராஜும் கிரீஷ்மாவும் அந்த குறிப்பிட்ட வீடியோவை அவங்களே பதிவு பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் கண்டிப்பாக எடுக்கப்பட்டிருக்கணும். ஒருவேளை அவங்க ஜூஸ் மென்ஷன் பண்ணுறது இந்த கூல்ட்ரிங்கா என்னன்னு தெரியலைங்க. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், ஏன்னா அந்த வழக்கு விசாரணை பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்றத அப்டேட் மட்டும் தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அதனால் பல விஷயங்களை நம்மளால் இங்கே கன்க்ளூஷனாக எடுக்க முடியாது, அதனால் தான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்திருக்கேன். இதில் ஒரு வேளை அந்த ரெண்டாவது திருமணம் நம்மளுக்கு நிலைக்கும், முத கணவர் செத்துட்டா பரவாயில்லனு தெரிஞ்சே இது போல் வேலையை அவங்க பார்த்துருந்தாங்கன்னா, இட் மீன்ஸ் ஜாதகத்தை நம்பி பார்த்துருந்தாங்க அப்படின்னாலும் தப்பு தான். இன்னொரு பக்கம் அவங்ககிட்ட நம்ம ஃபோட்டோ இருக்கும், வெளியே போயிட்டால் நமக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொருத்தவங்கூட வாழ விட மாட்டான், நாலு பேர் பிளாக்மெயில் பண்ணுறோன்ற பயத்தில் அவங்க பண்ணியிருந்தாலும் தப்பு தான். ஒரு உயிரை எடுக்க முற்பட்டுருக்காங்களே, இதெல்லாம் கொடுமைங்க. எந்தளவுக்கு அந்த பையன் நம்பியிருப்பான், அந்த பையனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யார்கிட்டயுமே சொல்லாமல் இருந்திருக்காப்புல, அவரோட ஃப்ரெண்டு கேட்டால் சொல்லாமல் இருந்திருக்காரு, கடைசியில் ஹாஸ்பிட்டலில் உயிர் போகிற நிலைமையில அவர் அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு, அது விஷம் கொடுத்துறாள்லாம் சொல்ல, அது போல் ஜூஸ் கொடுத்தாப்பா குடித்தேன் அதுக்கப்புறம் தான் ஏதோ ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அந்த பையன் காட்டி கொடுக்காம தான் இருந்திருக்காரு. ஒருவேளை அவர் தெரியுமா இந்த விஷயங்கள்லாம் உண்மையிலேயே தான் குடிச்சது இதுதான் சொல்லிட்டு தன்னோட காதலி அவர் காட்டி கொடுக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணியிருக்காரா, இல்லை அவர் தெரியாமல் இது நடந்திருக்கா, கொடுமைங்க. ஆனால் அந்த பையனோட வாழ்க்கை போயிடுச்சு, இந்த பொண்ணோட வாழ்க்கையே இப்போ போயிடுச்சு தான், இதுக்கப்புறம் அவங்க சிறையில் தான் நாட்களை கழிக்க வேண்டியது இருக்கும், என்ன கொடுமை பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு தேரியில் ஒன்று உண்மையாக இருந்தாலும் சரிங்க, அது தப்பு தான், கொடுமைங்க. இதெல்லாம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் மற்றவனோட உயிரை எடுக்கவும் முற்படக்கூடாது, நம்ம உயிரை விடவும் முற்படக்கூடாது. இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த நிகழ்வில் தெளிவாக நடந்திருக்கிறது அப்பட்டமாக தெரியுது. பார்க்கலாம் இந்த வழக்கு சார்ந்த அடுத்த அப்டேட் என்னவா வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.